அனைவருக்கும் சல்யூட் தமிழாவின் வணக்கம். 105 நாட்களை கொண்ட பிக் பாஸ் நிகழ்ச்சியானது நேற்றைக்கோடு 104 நாட்களை கடந்துவிட்டது. இன்று கடைசி நாள், 105வது நாள். இன்றைக்கு கிராண்ட் ஃபைனாலே வந்து நடைபெற போகிறது. இந்நிலையில பிக் பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சியின் டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பிக் பாஸ் நிகழ்ச்சியின் டைட்டில் வின்னர் யார் என்பது இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படுறாங்க. இந்நிலையில தற்போது பிக் பாஸ் இறுதிப் போட்டுக்கு 5 போட்டியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஃபினாலேக்கு முன்பாகவே 2 பேர் வெளியேற்றப்பட்டு உள்ளதாகவே தகவல்கள் வெளிவந்திருக்கு. முதல் நபராக சோம் வெளியேற்றப்பட்டு விட்டார். அதனை அடுத்து ரம்யா வெளியேற்றப்பட்டதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. இருவரும் வாக்கில் நடிப்பிலேயே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பதிவான மொத்த வாக்குகளில் ரம்யாக்கு 8% வாக்குகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. சோம்சேகருக்கு 6% வாக்குகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. எனவே வாக்குகளின் அடிப்படையில் இந்த இருவரும் வெளியேற்றப்பட்டதாக தெரிய வந்திருக்கு. எனவே ஆரி, பாலாஜி மற்றும் ரியோ ஆகிய 3 பேர் மட்டும்தான் ஃபினாலே நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளதாகவும் தெரியுது. மேலும் வாக்குகள் குறித்து கசிந்த தகவலின்படி ஆரிக்கு 49% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆரி தான் டைட்டில் வின்னர் என்று சொல்லப்படுகிறது. அவரை அடுத்து 23% வாக்கள் செந்தில் பாலாஜிக்கும் 18% வாக்கள் ரியோவும் பெற்று 3 இடத்தை பிடிச்சிருக்காரு. இன்னைக்கு யாரு டைட்டில் வின்னர் ஆக போறாங்க அப்படிங்கறத மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. சற்று முன் வெளியான ப்ரொமோல பிக் பாஸ் அப்படிங்கிற கமல்ஹாசன் பேசுறப்ப ஒரு படபடப்பான ஒரு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. சோ இந்த லாஸ்ட் டே செம்ம ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.